அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மனிதர்கள் அவர்கள் வாழுவதற்கான வசதி வாய்ப்புகளை, அவர்கள் பொருளாதாரத்தை வாழ்வாதாரத்தை தேடுவதற்கான வசதி வாய்ப்புகளுக்காக அல்லாஹ் இந்த உலகத்தில் பருவநிலை மாற்றங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். வருடத்தில் 365 நாட்களும் ஒன்றுபோல் அமைவதில்லை. சில காலங்கள் கடுமையான கோடை காலங்கள், சில காலங்கள் கடுமையான குளிர்காலங்கள், சில காலங்கள் கோடையும் குளிரும் மிக நடுத்தரமாய் மிதமாய் இருக்கிற காலங்கள், அதுபோல மழைக்காலங்கள் என்றெல்லாம் நம்முடைய வாழ்வாதாரத்தின் ரிசுப்புகளை தேடுவதற்காக நமக்கென்று ஒரு சீசனை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். கோடை காலம் வந்ததென்றால் ஒரு சிலருக்கு சந்தோஷம், மழைக்காலம் வருகிறது என்றால் விவசாயிகளுக்கெல்லாம் சந்தோஷம், இலையுதிர்காலம் அறுவடை காலம் வரும்போது வியாபாரிகளுக்கெல்லாம் சந்தோஷம். இப்படி ஒரு அமைப்பை அல்லாஹ் ஜல்லஷானுஹு உலகத்தில் நடப்பை வைத்திருக்கிறார். பொது பெரும்பாலும் கோடை காலம் சின்னஞ்சிறுசுகளுக்கு ஒரு பெரும் சந்தோஷம், ஒரு 2 மாசம் அவிழ்த்து விடுவதால் ஒரு அவங்களுக்கு இனம் புரியாத சந்தோஷம். இப்படி அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா சந்தோஷத்தின் பரிமாற்றத்திற்காக, அதே போலவே வியாபாரத்தினுடைய பரிமாற்றங்களுக்காக சில பேருக்கு கோடை காலத்தில் நல்ல சீசன், சில பேருக்கு குளிர்காலம் வந்தால்தான் சீசன், இப்படிப்பட்ட வியாபார அமைப்பை அல்லாஹ் வைத்திருப்பதாய் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். இப்படி சொன்னதற்கு பின்னால் அந்த அமைப்பையும், இப்படிப்பட்ட ஒரு சீதோசன பருவநிலை மாற்றங்களையும் அமைத்து தந்த அந்த அல்லாஹை வணங்குங்கள் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். ஈலாபி குரைஷின் ஈலாபியும் அரபியர்கள் எல்லோரும் ஒரே பருவநிலைக்கு தகுந்தார் கூடவில்லை, வியாபாரம் செய்ய மாட்டார்கள். சில பேருக்கு கோடை காலத்தில் நல்ல சீசன், அப்ப ரிஹலத்த ஷிதாய் வசைஃப் கோடை காலத்தில் பயணம் மேற்கொள்வதற்கு சில வியாபாரிகளுக்கு வாய்ப்பு தந்தானே, அவர்கள் பல்யாணுது ரப்பஹாதல் பைத், அவர்கள் அந்த இந்த பைத்துல்லாவினுடைய ரப்பாகி அல்லாஹை வணங்கட்டும், நன்றி புரியட்டும், நன்றியோடு நடந்து கொள்ளட்டும். குளிர்காலத்தில் நின்று சில பேருக்கு வாய்ப்பு தருகிறானே, அவர்களுக்கென்று ஒரு சீசனை ஏற்படுத்தி தருகிறானே, அவர்களுக்கு அந்த சந்தோஷத்தை, அவர்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் முகமாக, நன்றி உணர்ச்சியை வெளிப்படுத்தும் முகமாக பல்யாவது ரப்பஹாதல் பைத், இந்த பைத்துல்லாவின் ரப்பாகி அல்லாஹை வணங்கட்டும் என்று அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா கோடை காலமும் குளிர்காலமும் இரண்டையும் மாற்றி 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 மனிதர்களுடைய உடல் சூழ்நிலைகளுக்கு தகுந்தார் போல் ரொம்ப இரக்கம் உள்ளவன் அல்ல. எனவேதான் யோசித்து பாருங்கள், கோடை காலத்தில் அந்த சூட்டை தணிக்கிற பழங்களை அல்லாஹ் உற்பத்தி செய்கிறான். நாம் நினைத்தோ பார்த்தோம், ஒரு கோடை காலம் வருகிறது, 37 டிகிரி செல்சியஸ் தான் நம்ம உடம்புல இருக்கணும், அதற்கு மேல் அவர்கள் கடுமையான கோடை காலத்தில் 40-45 டிகிரி செல்சியஸ் வரை இவருடைய உடலின் வெப்பம் கூடுகிறது. உடனே அதை தணிப்பதற்கான பழங்களை கோடை காலத்தில் பார்த்து உருவாக்குகிறான் அல்லவா, கோடை காலத்தில் பார்த்து அதை அறுவடை செய்ய வைக்கிறான் அல்லவா. இதுதான் அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா மனித சமுதாயத்தின் மீது கொண்டிருக்கிற மாபெரும் அக்கறைக்கு ஒரு அழகான சான்று, அழகான சான்று. இந்த நீர் சத்துள்ள பழங்கள் அல்லது உடலுடைய சூட்டை தணிக்கிற பழங்கள் குளிர்காலத்தில் கிடைக்காது, பெரும்பாலும் அறுவடைக்கு அவைகள் கிடைக்க வாய்ப்பில்லை. அதற்கு தகுந்தார் போல் அந்த சீசன் நேரத்தில் பழங்களின் விலையையும் அல்லாஹ் குறைத்து காட்டுகிறார். இப்படி அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா அடியார்களுடைய அவர்களுடைய அக்கறைக்காக தன்னை விடவும், ஒவ்வொரு மனிதனும் தன் உடல் மீது தான் கொண்டு இருக்கிற அக்கறையை விடவும் அதிகபட்ச அக்கறை கொண்டவன் என்பதை அல்லாஹ் இந்த அறுவடைகள் மூலம் காட்டி தருகிறான். இருந்தாலும் கடுமையான கோடை காலம், இன்றைக்கு சேலத்தினுடைய நிலை என்னவென்றால் டோட்டல் தமிழ்நாட்டில் 107.3,
கடுமையான டிகிரியை இந்த இந்த சேலம் சந்தித்திருக்கிறது. கோடை வெயிலால் சில 130 பேருக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிருப்பதாய் டோட்டல் தென்னிந்தியாவினுடைய நிலவரம். இதை யோசித்து பார்க்கும் போது இவ்வளவு கடுமையான வெயிலை கொடுத்து நம்மை சோதிக்க வேண்டியதன் அவசியம் என்ன என்பதையும், இது குறித்து குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்கிறது என்பதை பற்றியும் நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவா நிழலோட அருமை வெயிலுக்கு போனாதான் தெரியும் என்றொரு பழமொழி சொல்லப்படுவதுண்டல்லவா, கதர் நியமத்தி பாத சவாலிகா, அல்லாஹ் கொடுக்கிற அந்த நியமத்தினுடைய அருமை அது போன பின்னாடி தான் தெரியும். பிள்ளைகள் இருக்கும் போது, பெற்றோர்கள் இருக்கும் போது பிள்ளைகளுக்கு அந்த பெற்றோரின் அருமை தெரிவதில்லை, பணம் இருக்கும் போது அந்த பணத்தின் அருமை தெரிவதில்லை. இப்படித்தான் தன்னுடைய ஞாபகத்தின் அருமையை புரிய வைப்பதற்காக இந்த பருவநிலை மாற்றுகள். அதே போலவே நம்மை போலவேதான சூரியனும் ஒரு படைப்பு, நம்மை போலவேதானே நரகமும் ஒரு படைப்பு, சொர்க்கமும் ஒரு படைப்பு தானே. நமக்கு இருக்கிற அந்த கஷ்டங்கள் நரகத்திற்கும் இருக்கத்தானே செய்கிறது. புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு அழகானது ஒரு ஹதீஸ், நரகத்தினுடைய அந்த கடுமையான நெருப்பு அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் நரகமே அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறதாம், நரகமே அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறதாம். யாருனா என்னுடைய நெருப்பை என்னால தாங்கிக்க முடியல, என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று தன்னுடைய இயலாமையை ரப்பிடத்தில் முறையிடுகிறதாம். அதே போலவே குளிர்காலம், கடுமையான குளிர் நரகத்தில் இருக்கும். சும்மா சாதாரண குளிர்கள் அல்ல, கடுமையான குளிர். அப்ப அந்த கடுமையான குளிர் நேரத்திலையும் அல்லாஹ்விடத்தில் நரகம் முறையிடுகிறதாம். நரகம் என்றால் பெரும்பாலும் நெருப்பு மட்டும்தான் நினைச்சிருக்கிறோம், நரகத்தின் நெருப்பும் உண்டு குளிரும் உண்டு, கடுமையான குளிர் அதையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் நரகம் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறதாம். யாருன்னா என்னால தாங்க முடியல, இந்த குளிர் என்னால் தாங்க முடியவில்லை என்று முறையிடும் போது அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நரகத்தின் மீது இறக்கப்பட்டு ஒரு ஒரு சலுகையை அல்லாஹ் வழங்குகிறான் என்று புகாரி முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் வருகிறது. இரண்டு முறை மூச்சு விட்டுக்கொள் என்று அல்லாஹ் அனுமதி தருகிறான். கோடை காலம் வரும்போது ஒரு மூச்சு விடுகிறது, அந்த மூச்சு காற்று, மூச்சு காற்று தான் இந்த மார்ச் ஏப்ரல் மே ஜூன் 4 மாசம் நம்மளை பாடாய் படுத்துகிற அந்த இந்த கோடை வெயில் நரகம் விடுகின்ற ஒரு மூச்சு, நரகம் விடுகின்ற ஒரு மூச்சு. கடுமையாக இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி இது போன்ற மாதங்களில் ஏற்படுகின்ற கடும் குளிர் அல்லவா, அந்த குளிர் நரகம் விடுகின்ற ஒரு மூச்சு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு விளக்கம் பகர்ந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆக நம்மை போல் தன் இயலாமையை வெளிப்படுத்துகின்ற நரகத்திற்கு அல்லாஹ் தருகின்ற வாய்ப்பு என்பதை பார்க்கிற அதே சந்தர்ப்பத்தில் பெரும்பாலும் நரக நெருப்பை பார்த்து, இந்த உலகத்தின் வெயிலை பார்த்து, உலகத்திலே இருக்கிற குளிரை பார்த்துத்தான் வறுமையின் சிந்தனை ஒவ்வொரு மூமினுக்கும் கூட வேண்டும் என்பதால் தான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த கோடை வெயில் காலத்தில் அல்லாஹ் அதற்கென்று சில உதாரணங்களை காட்டி தருகிறான். கோடை வெயில் காலத்தில் நோன்பு வைக்கிற சந்தர்ப்பம் இப்போது வந்திருக்கிறது இல்லையா, அடுத்த ஜூன் மாசத்துல நோன்பு வரப்போகிறது. கோடை வெயில் காலத்தில், குளிர்காலத்தில் இப்படியெல்லாம் பருவநிலை மாற்றத்திற்கு தகுந்தார் போல் இபாதத்துகள் செய்து தனக்காக எவ்வளவு கட்டுப்படுகிறார், எவ்வளவு அர்ப்பணிப்பதற்கு அவர் தயாராகிறார் என்கிற அந்த பாடத்தை அவர் பெற வேண்டும், ஒவ்வொரு மூமினும் பெற வேண்டும் என்பதற்காக இந்த பருவநிலை மாற்றத்திற்கு தகுந்தார் போல் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால ரமதான் கடும் குளிர்காலத்தில் வரும் வந்தது, இன்னும் 10-15 வருஷத்துக்கு பின்னால கடும் குளிர் நேரத்தில் வரும். இப்போது கடுமையான இன்னும் ஒரு 6-7 வருடங்களுக்கு ரமதான் கடுமையான கோடை காலத்தில் வருகிறது வரும். இப்படிப்பட்ட ஒரு பருவநிலை மாற்றம், இபாதத்துகள் செய்து பழக்கப்பட வேண்டும், தன்னுடைய கடுமையான குளிர் நேரத்திலும் கூட கடுமையான வெப்ப நேரத்திலையும் என் அடியான் எனக்கு எவ்வளவு தூரம் அடிமைப்பட்டு தன்னுடைய அந்த சரணாகதியை வெளிப்படுத்துகிறான் என்பதை பார்க்கும் முகமாக இப்படி வெளிப்படுத்தி பார்த்துவிட்டு அல்லாஹ் கண்டுகொள்ளாமல் இருப்பதில்லையா. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடுமையான குளிர் நேரத்துல தண்ணிய தொட்டா ஐஸ்மார் இருக்கு, இவர் உடல் பலவீனமானவர், தண்ணி தொட்டால் காய்ச்ச வந்துடும் அப்படிங்கிற நினைப்பு வருது, இருந்தாலும் அல்லாஹுக்காக என்று துணிந்து அவர் தண்ணீரை திருவி அவர் உதவு செய்கிறார், அந்த தண்ணீரை கொண்டு குளிக்கிறார் என்றால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்ப இவர் தொழுகிற 4 ரக்காத்துக்கு 2 மடங்கு கூடி உண்டு,
இவர் தொழுகிற இரண்டு ரக்காத்திற்கு இரண்டு மடங்கு கூடி உண்டு. ஏன் பற்ற சிரமத்துல இன்னும் கூடுதல் சிரமம் ஏற்படுகிறார். பொதுவா பஜ்ருக்கு எந்திரிக்கிறதே கஷ்டம், கடுமையான வேலை செய்து விட்டு படுத்தார், அதுவும் கடும் குளிர் நேரத்தில் பொத்தி படுக்க தோணுகின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்காக எழுந்தார் அல்லவா, அவருடைய மனோநிலைக்கு தகுந்தார் போல அல்லாஹ் இரட்டிப்பு கூலியை தருகிறார்கள். சொல்லலாமே சொல்லலாம், கடுமையான கோடை நேரத்தில் சில ஜிஹாதுகளை கூட அல்லாஹு தஆலா கடமையாக்கினார். எப்படி சஹாபாக்களுடைய மனோநிலை எப்படி இருக்கு, இதை வருகின்ற தியாமத்து வரை வருகின்ற சமுதாயம் அதை பார்த்து பாடம் பெற வேண்டும் என்பதற்காக. தபூக் போர் என்று ஒரு போர், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களை கடந்து போக வேண்டிய ஒரு போர். சல்லல்லாஹுவின் காலத்தில் இந்த போருக்கு ஏற்பட்ட சிரமத்தை போல வேறு எந்த போருக்கும் ஏற்பட்டதில்லை என்று ஹதீஸ் கிரந்தங்களில் உண்டு, முஸ்லிம் ஷரீஃப் புகாரியிலே உண்டு. சஹாபாக்கள் அத்தனை பேரும் மிக முக்கியமான நேரம் அறுவடை காலம், அது அறுவடை காலம், பேரிச்சம்பழங்கள் எல்லாம் அது அறுவடையாக போகிற சீசன் நேரம் இல்லையா, அது கோடை காலத்துல ஒரு சீசன் இருக்கும் இல்லையா, எல்லா வியாபாரிகளும் சீசனுக்கு தயாராக இருக்கிறாங்க. அந்த ஒரு மாசத்துல சீசன்ல என்ன விற்பனை நடக்க போகிறதோ மீதமுள்ள 11 மாசத்துக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் அதுதான். வருஷம் பூரா சீசன் பாக்குறவங்க அல்ல சஹாபா பெருமக்கள். அந்த சந்தர்ப்பத்தில் கடுமையான சீசன் நேரத்தில் பேரிச்சம்பழங்கள் எல்லாம் விளைந்து முளைத்து அது குலை குலையாக தொங்கிக் கொண்டிருக்கிற கடும் அந்த நேரம். ஒரு பக்கம் வியாபாரத்தினுடைய சூழல், இன்னொரு பக்கம் கடுமையான வெயில். அரபுலகத்தினுடைய வெயில் நமக்கு தெரியாத ஒன்றல்ல, பாலைவனத்தின் வெயில் எவ்வளவு கொடுமையாக இருக்கும் என்பது நமக்கு தெரியாத ஒன்றல்ல. ஹாஜிமார்கள் ஆமீர்கள் உம்ராவுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், வாங்குகின்ற அதே வெப்பத்தை திரும்ப கக்குகின்ற பூமி அது. அரபுலகத்தினுடைய ஹிஜாஸ் மாகாணம், இந்த ஹிஜாஸ் பூமி, அந்த பூமியில் இன்றைக்கு போல ஏசியில போகிற மாதிரி இல்லையா, ஏசியில போகிற மாதிரி வசதி வாய்ப்பு இருந்ததா இல்ல, வெறும் ஒட்டகத்திலும் அல்லது நடந்தும் போகிற பயணங்கள். இந்த நிலையில் நம் சஹாபாக்களுடைய அந்த நேரத்தில் மணக்கண் முன்னால் கொண்டு வந்து பாருங்கள், தபூக்கு போர் ஏதோ பயணங்களின் போது கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இரவு நேரத்தில் அவர்கள் ஓய்வெடுத்துக் கொள்வார்கள், பகல் நேரத்தில் பயணம் மேற்கொள்வார்கள். கடும் உக்கிரமமான வெயிலில் அவர்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டரை கடந்து செல்ல வேண்டும். சில சஹாபிகள் கூட இவ்வளவு வெயில போகிறதா அப்படின்னு நினைக்க தோன்றிய போது அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தௌபாவை தருவதற்கு 50 நாட்கள் ஆக்கினான் என்று ஹதீஸ் கிரந்தங்களில் உண்டு. கஅப் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபிகளுக்கு இவ்வளவு கடுமையான நேரத்தில் எனக்காக என் அடியார்கள் எவ்வளவு சிரமத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக அல்லாஹ் வைத்த மாபெரும் சோதனை என்று தபூக்கு போரை சொல்லலாம். அந்த போர் அல்லாஹ் தஆலா அதற்கு தகுந்தார்கள் சிறந்த வெற்றியை தந்தான் என்று அந்த போருடைய இரண்டாம் கட்ட வருடம். அப்ப முனாபிக்கீன்கள் நயவஞ்சகர்கள் அந்த முஸ்லிம்களை மூளை செலவை செய்கிறார்கள், சஹாபா பெருமக்களை மூளை செலவை செய்கிறார்கள். என்னவென்றால் இவ்வளவு வெயில போகணும்னு அவசியம் இருக்கா, லா தன்ஃபர்ரு ஃபில் ஹர், குர்ஆனிலே அந்த அல்லாஹ் தஆலா முனாபிக்கீன்கள் அந்த சஹாபா பெருமக்களின் ஈமானை பரிசோதிப்பதற்காக அவர்களை கொஞ்சம் அவர்களை தளர்வடைய செய்வதற்காக பேசிய வார்த்தையை குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறார், கடுமையான வெயில் நேரத்தில் வெளியில போகாதீங்க. இந்த பிள்ளைங்களை வந்து வெயில் நேரத்தில் வெளியே போகாதுன்னு சொல்ற அக்கறை எடுத்துக் கொள்கிற தந்தை மாதிரி அல்ல, நயவஞ்சகத்தனமாக இருக்கிற அந்த நயவஞ்சகர்கள் சொன்னார்கள் வெயில் எல்லாம் வெளியில போகாத, அங்கெல்லாம் போகணும்னு என்ன அவசியம் இருக்கு, அல்லாஹ் பாத்துக்குவான் இப்படி எல்லாம் சொல்லி அந்த மூளை செலவை செய்யப்படும் போது அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிட்டு நீங்கள் அந்த சஹாபிகளுக்கு இப்போது நீங்கள் உணர்வூட்டுகின்ற உபதேசம் செய்யுங்கள், குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, நரகத்தினுடைய நெருப்பு இருக்கிறது இதைவிட கடுமையானது, இதைவிட கடுமையானது என்று சஹாபாக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிட்டு சொன்னான். இங்கே வெயில் அவர்கள் வரும்போதெல்லாம், அந்த கோடை வெப்பம் அவர்களுக்கு வரும்போதெல்லாம், இந்த ஆயத்து இறங்கிய பின்னால் சஹாபாக்களின் மனோநிலை என்ன தெரியுமா, இதை விட அது ரொம்ப பெருசு, அதோடு ஒப்பிட்டு பார்த்தார்கள். நரகத்தின் நிலையோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது பொதுவா பெரு நம்ம விட பெருச கஷ்டப்படுறவனை பார்த்தா நமக்கு கொஞ்சம் சிரமம் இலகுவாக தெரியும் அல்லவா, கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிடம் வெளியே போய் வரும்போது ஏற்படுகின்ற வியர்வை, அதனுடைய வெயிலின் உக்கிரத்தை பார்க்கும் போது, சாலையில்
எட்டு மணி நேரம் வேலை செய்கின்ற அந்த வேலைக்காரர்களை, சாலை பணியாளர்களை பார்க்கும் போது நம்மை தேற்றிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அல்லவா? அதுபோல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்களுக்கு இப்படி ஒரு உபதேசம் செய்யுங்கள், குல் நாரு ஜஹன்னம் அஷத்து ஹர்ரா, இப்ப பர்ற வெயில் இருக்கே அது ஜுசூன் மின் தபஈம், நரகத்தினுடைய எழுபதில் ஒரு பங்குதான். உலகத்துல எவ்வளவு பெரிய நெருப்பு இருந்தாலும், இப்ப சாதாரணமா கேஸ் சிலிண்டர்ல வைக்கிற சாதா நெருப்பு, விறகுகளில் வைக்கின்ற நெருப்பு, அதை தாண்டி பல டிகிரிகள் அதிகமாக, ஆயிரக்கணக்கான டிகிரிகளில் கொதிக்க வைக்கப்படுகின்ற இரும்பாலையின் நெருப்பு, இரும்பாலையினுடைய அந்த நெருப்பு ஒரு நிமிஷத்துல ஒரு மனிதனுடைய உடல் ஆக மொத்தமாக அது அப்படியே சாம்பலாகி போகிற அளவுக்கு கடுமையான சூட்டை தருகின்ற அந்த நெருப்பு, இதெல்லாம் ஒண்ணு சேர்த்தோம்னா அது நரகத்தினுடைய நெருப்பில் எழுபதில் ஒரு பங்குதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்தார்கள். இந்த வெயிலை பார்க்கும் போது அந்த வெயிலை நினைத்து இவர்களுக்கு கொஞ்சம் தன் மனதை தேர்ச்சிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. இன்னும் சொல்ல போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்துகளில் சலுகைகளை சின்ன சின்ன வழங்கினார்கள். இருந்தாலும் கூட அந்த கடுமையான வெயில் நேரத்தை தாங்கிக் கொண்டுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களும் வெயில் நேரத்தில் துஹர் துறைக்கு வருவார்கள்.